இதுதான் வந்து எங்க வீட்டில் இருக்க சோலார் ஹீட்டர். இது வந்து இன்ஸ்டால் பண்ணி 5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இதுதான் அந்த இன்லெட்டு. அவுட்லெட் அந்த பக்கம் இன்னொரு சைடு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சன்லைட் இல்லாத டைமும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஒயரை வந்து நீங்கள் பவரில் கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 100 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ளது. இது 100 லிட்டர்ஸ் வந்து 2 ஃபேமிலி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 50 லிட்டர்ஸ்க்குள்ளது இதை விட சின்னது இருக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட், நமக்கு சம்மர் டைமில் எல்லா டைமும் வந்து சன்லைட் விடும் போதெல்லாம் இது வந்து ஹீட்டர் வாட்டர் வந்து ஹீட் ஆகும். சப்போஸ் ஒரு நாள் சன்லைட் அடிச்சுது, அடுத்த நாள் வந்து ரெய்னி சீசன் இல்லைனா வின்டர் சன்லைட் இல்லை அப்படின்னா கூட இது வந்து ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ 2 நாள் வரைக்கும் இந்த ஹீட் வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெய்லி வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இபி சார்ஜஸும் வந்து ரொம்ப. ஸோ இது வந்து நாங்கள் வாங்கும் போது 17,000 கிட்ட ஆச்சு 5 இயர்ஸ் முன்னாடி. இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அவ்வளோவா ஆகாது. இது 5 இயர்ஸ் ஆயிடுச்சு வாங்கி, ஆனால் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்தது இல்லை. ஸோ மெயின்டெனன்ஸும் வந்து கொடுத்ததுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து சோலார் ஹீட்டர் பற்றி பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.